தூத்துக்குடி மாவட்டம். மூணு நாளைக்கு முதல் நான் தான் சொன்னேன், பசி அதிகமாக இருக்குது, ஆறு வேளை சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னேன். நான் உடனே எந்திரிச்சிட்டேன், எந்திரிச்சு நான் தான் சொன்னேன், ஆறு வேளை சாப்பிட்றேன். ஆனால் அந்த ஆறு வேளைக்கு இடையில ஸ்நாக்ஸ் எடுப்பேன், ஆப்பிள் ஆரஞ்சு திராட்சை அந்த மாதிரி நிறையா எடுப்பேன். எடுத்து எனக்கு பசி அடங்காது. என்னடா எடுத்தும் பசி அடங்கலையே, வயிறு பெற வலிக்கேன்னு சொல்லி ஸ்கேன் பண்ணி பார்த்தேன், அல்சர் அப்படின்ட்டாங்க. அசிடிட்டிக் அல்சர் அப்படின்னாங்க. அல்சர் தான் இந்த வயிறு மந்தப்பட்டு போகும், பசிக்காது, நமக்கான கொடூரமாக பசிக்குது அப்படின்னு பார்த்தேன். சரி, ட்ரீட்மெண்ட் ஒரு வருஷமாக எடுத்தேன், ஒன்றும் ஆகலை. சரி ரைட்டு, யூடியூப்பில் பார்த்தேன் சாரோட டயட்டை, சரி வருவமே அப்படின்ட்டு வந்தேன். ஃபஸ்ட்டு நாள் சாப்பாடு கொடுத்தாங்க, சாப்பிட்டேன், வயிறு மந்தப்பட்டு போச்சு, பசிக்கலை காலையில். என்னடா பசிக்கலையே, அப்புறம் மதியானம் எப்பட்றா சாப்பிட்றது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஊட ஒரு டீ மாதிரி ஒன்று கொடுத்தாங்க, அதில் பதிச்சிருச்சு. சரி பதிச்சிருச்சு ரைட்டு, மதியானம் சாப்பிடுமே அப்படின்ட்டு மதியானம் சாப்பிட்டேன், வயிறு மந்தமாயிருச்சு. என்னடா வயிறு மந்தமாயிருச்சே, மறுபடியும் பசிக்குமா பசிக்காதுன்னு ஒரு, ஏன்னா என் உணவு வந்து ஒரு வருஷமாக அந்த பசியிலே போனதுனால அப்படியே போயிடுச்சு. சரி அப்படின்ட்டு மறுபடியும் ஒரு இடையில ஒரு டீ கொடுத்தாங்க, மறுபடியும் குடித்தேன், அந்த டைஜஷன் ஆயிடுச்சு, மறுபடியும் பசி எடுத்துருச்சு. நைட்டும் சாப்பாடு கொடுத்தேன், நைட்டு நல்லா சாப்பிட்டேன், ஆனால் மூணு வேளை மட்டும்தான் சாப்பிட்டேன். இப்போ என்ன தோணுதுன்னா, ரெண்டு வேளை கொடுத்தாலும் ரெண்டு வேளை போதும், அடுத்து ஒரு வேளை கொடுத்தாலும் ஒரு வேளை போதும் அப்படின்ற. ஆனால் அண்ணா இப்போ தான் புதுசாக வந்திருக்கேன், முதல் முதலில் இந்த டயட் ப்ரோக்ராமுக்கு நேரடியாக வந்து மைக்கு பிடிச்சி நான் பேசுகிறேன். இந்த மாதிரி அரங்கத்தில் நின்று நான் மைக்கு பிடிச்சி பேசுனது கிடையாது, பேசுகிறது கொஞ்சம் பதட்டமாக இருக்கும், ஆனால் எனக்கு பதட்டமும் தெரியலை. ஆறு வேளை ஒரு வேளை ஆனாலும் போதுங்கிற ஒரு, போதும் சார், ஆனால் அமைப்பு போதும், இயற்கை உணவுல போதும், சமைச்ச உணவுல நம்பிக்கை இல்லை. இயற்கை உணவு எடுத்துட்டிங்கன்னா அந்த ஒரு வேளை உணவு போதும், ஒரு நாளைக்கு குணம் ஆயிரும். 48 நாள் கலவை பிடிச்சா, இந்த வாலண்டியர்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, தண்ணி குடிச்சிட்டே வாழ்றாங்களா, மொதல் பார்த்து என்னடா மனுஷங்க தண்ணி குடிச்சு எப்படி வாழ்றாங்கண்ணா, ஆறு தடவை சாப்பிட்டே என்னால யாரும் மூணு நாளாக சாப்பிடல, எல்லாரும் உண்ணாவிரதத்தில் இருக்காங்க. உண்ணாவிரதம் தயாரிச்சாங்கல்ல, உணவு தயாரிச்சாங்கல்ல, யாருமே சாப்பிடல, 21 நாள் உண்ணாவிரதம். ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி உண்ணாவிரதம்லாம் நம்மளால் சத்தியமாக முடியாதாங்க அப்பா, எப்படி தான் உண்ணாமிரதம்னு இந்த சென்னிப்ப சார்லாம் பார்த்து நான் வேந்திருக்கேன். அதே மாதிரி தமிழ் வாசகம் சார்லாம் சொல்லி நான் சாப்பிட்டு மூணு நாள் ஆச்சு, இப்போ தான் பாரு தண்ணி குடிக்க அப்படின்னு தண்ணியை குடிச்சாரு, இப்படியே பார்த்தேன் அவர் மூஞ்ச இந்தாலாம் இருக்காரு. என்னையா மனுஷன் இப்படியா தண்ணியை குடிச்சு நீ வாழ்கிற, என்னால் சாப்பிடாத சாப்பிட்டுமே வாழ முடியல, நீ எப்படியா தண்ணியை குடிச்சிட்டு வாழ்கிற அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே கொடுத்தாங்க வந்து ஒரு உணர்வு, இயற்கை உணர்வு ஒன்று, ஒரு வேளை சாப்பிட்டதுலேயே திருப்தி ஆயிடுச்சு. அப்போ என்ன அப்படின்னா, யார் யார் எந்தெந்த ஊர் எந்தெந்த தேசத்துலேருந்து வந்திருந்தாலும் சரி, இயற்கை உணவு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நோய் பரிபூர்ணமாக குணமாகும். நீங்கள் அந்த 48 நாளை கடைபிடித்தால் மட்டும், இல்லைன்னா வாய்ப்பு இல்லை, உறுதி. வணக்கம்.